உண்மையை ஃப்ரீ ஃபயர் கம்பேர் பண்ணுறதே நீத்துக்கு சரியா? இல்லை இப்போ இது எவ்வளோ நாளாக எனக்கு தெரியும், ஆறு மாதமாக தெரியும், ஃப்ரீ ஃபயர் ரெண்டு வருஷமாக தெரியும் சரியா? சும்மா எல்லாத்துக்கும் உண்மையாக கம்பேர் பண்ணுறேன். புரியல உனக்கு ஃப்ரீ ஃபயர்னால என்னடா நடந்துச்சு? ஃப்ரீ ஃபயர்லாம் என்ன நடந்துச்சு? ம், ஓகே நான் சொல்கிறேன் பாரு. ஏமா இந்த கேம்னா பாதி பேர் பத்து மாதம் சுற்றி லாக்டவுனில் சரியா? சரி இந்த ஃப்ரீ ஃபயர் பற்றி உனக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன் நீ? ஆ, ஃபர்ஸ்ட் ஹேட் தான் என்னன்னு தெரியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஹேட்லாம் போட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹேட்லாம் போட்டு கன் ஸ்கின், டைமண்ட் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் ரேங்க் புஷ் பண்ணி, ரேங்க் புஷ் பண்ணாலும் ஹீரோ புஷ் பண்ணாலும் கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் புஷ் பண்ணி அங்கங்கே அப்படியே அடிச்சு பிடிச்சிச்சு ஹீரோயின் போறவா. சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே, கிராண்ட் மாஸ்டர்லாம் வந்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம நம்ம கெத்து அப்படின்னு பேசுறப்ப குளோபல் நம்பர் ஒன் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, குளோபல் நம்பர் ஒன் பிளேயர்லாம் இருக்குதா அப்படின்னு ரேங்க்லாம் புஷ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகேடா பொங்கலும் வந்துருச்சா, இப்ப நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம்னா வந்து ஒரு நாள் ஒரே ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லாம் வந்து கேம் விளையாடலாம் வந்தா ஃப்ரீ ஃபயர் முக்கியமா இல்ல நீ முக்கியமா கேக்குற? நீ எனக்கு முக்கியம் இல்ல. பூரா கம்பி கட்ட அனுப்பி இருக்கு, கம்பி மத்தாப்பு சூப்பரா இருக்கும். என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.